முகன் 27 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர்ல நிறைவேற்றப்படுமா என்ற பெரும் எதிர்பார்ப்புகள் வந்து ஏற்படுத்தியிருந்த நிலையில அந்த நாடாளுமன்ற மக்களவை இந்த வந்து மத்திய சட்ட இணையமைச்சராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மெஹ்வாலால இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த இந்த இதற்கான நதல் அப்படின்றது வந்து கொடுக்கப்படல அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு புறம் வந்து அமளி ஈடுபட்டு வராங்க. இந்த 33% இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு சட்ட மசோதாவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள்ல மகளிருக்கான உரிய பிரதிநிதித்துவம் அளிக்க வழிவகை செய்யும் வகையில இது 1996 கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய தேவகவுட ஆட்சி காலத்துல 81வது சட்ட திருத்த மசோதாவாக இது தாக்கல் செய்யப்பட்ட மசோதா இருக்கு. இதுல இதுல இதை பொறுத்த வரைக்கும் 1/3 ஆதரவை தர வேண்டியது மசோதாவை வந்து ஒரு சட்டமா கொண்டு வரணும் தாக்கல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு போதிய அது பெறாம அந்த இது வந்து தோல்வி அடைந்தது. அதன் பிறகு 1998 அப்புறம் அடல் பிகாரி வாஜ்பாய் அந்த அவருடைய பிரதமராக இருந்தக்கூடிய அந்த காலகட்டத்துல வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது தம்பிதுரை நம்மளுடைய சட்ட அமைச்சராக இருந்தபடி தம்பிதுரை வந்து அந்த மசோதா வந்து அறிமுகம் செய்தாரு. இருந்தாலும் அந்த மசோதாவுக்கும் பெரிய போதுமான உதவு கழக ஆதரவு கிடைக்காத அதுவும் தோல்வி அடைந்தது. அதுக்கு அதன் பிறகு அடுத்தடுத்த ஆண்டுகளாக 99, 2002, 2003 இதுல வந்து தொடர்ச்சியா வந்து மசோதாவை நிறைவேற்றுறதுக்கான முயற்சிகள் நடந்தது. இருப்பினும் அதற்கான போதிய ஆதரவு கிட்டதுனால அது தொடர்ந்து அது அதற்கான சட்டம் ஒரு இதுவும் கிடைக்காம இருந்தது. இந்த முறையா 2008 காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பிரதமர் மன்மோகன் சிங் அவரது பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்துல திரும்பவும் இந்த விஷயம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 2009 நிலைக்குழு அறிக்கை தாக்கல் செய்து 2010 மாநிலங்களவையில 186-1 என்ற கணக்குல வந்து இது வெற்றி பெற்றாலும் மக்களவையில் இது நிறைவேற்றப்படாத மசோதாவே இருந்தது. இந்த நிலையில 13 கழித்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு தற்போது மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதல் அளித்து நேற்று ஒப்புதல் அளித்திருந்தது. அந்த அடிப்படையில தற்பொழுது இந்த மசோதா மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மெஹ்வாலால தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது அடுத்து மாநிலங்களவையில் மக்களவையில வந்து நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் மாநிலங்களவையில் ஒப்புதல் பெற்றால் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெறப்பட்டு இது சட்டமசோதாவை ஆக்கப்படும் சொல்லப்படுது.